மீண்டும் பீதியை கிளப்புமா கொரோனா? திரையரங்குகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் மக்கள் மத்தியில் சற்று பீதியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் கொரோனா பாதிப்பை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் மீண்டும் ஊரடங்கு போடப்படுமா என்கிற பயமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் கொரோனா பாதிப்பு சற்று ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மருத்துவமனையில் மாஸ்க் அணிவது கட்டாயம் என அண்மையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் அதிகம் கூடும் இடமான சினிமா தியேட்டர்களில் மக்கள் மாஸ்க் அணிந்து வருவது கட்டாயம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில், தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மிதமாக உள்ளதால் அதிக கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே மாஸ்க் அணிவது மட்டும் கட்டாயமாக்கி வருகிறோம். முதலில் மருத்துவமனையில் மாஸ்க் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் தற்போது தியேட்டர்கள், ஏசி வசதி உள்ள அரங்குகள், கலையரங்குகள் ஆகியவற்றில் மாஸ்க் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. இப்போதைக்கு இந்த ரெண்டு அறிவிப்புமே தான் வந்திருக்கு. அதாவது மருத்துவமனைகளிலும் தியேட்டர்களிலும் மட்டும் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சில சோசியல் மீடியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரவு நேர ஊரடங்கு விதிக்கப்படும், அது முழு ஊரடங்கு விதிக்கப்படும் என்ற தவறான செய்தி பரவி வருகிறது. அந்த எந்த ஒரு செய்திகளையும் நம்ப வேணாம். உண்மையான செய்திகளை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.